ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சோசியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். நீங்கள் அதில் இருக்கிறத மட்டும் கண்டிப்பாக படித்தாலே போதும், ஆஃபேலியில் எல்லா 2 மார்க்ஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 மார்க்ஸ் கூட விடாமல் எல்லாமே கம்பல்சரி படிச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து உங்கள் ஆஃபேலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க 5 மார்க்ஸ் படித்தா கூட கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 1 வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கூட கேட்பாங்க. அப்ரிவேஷனில் இது கிவ் ரீசன், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன், அதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்கணும். இதுவும் கண்டினியூஸாக இந்த 5 மார்க்ஸை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிறதும் நீங்கள் இது பண்ணலாம். நான் அப்படியே ஸ்லோவாக கொண்டு போகிறேன். என்னென்ன கொஷின்னு நீங்களே அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க 5 மார்க்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே படிங்க. கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது நீங்கள் செக் பண்ணணும்னா, இதெல்லாம் கம்பல்சரி தானேன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி கொஷின் பேப்பர்ஸில் எதனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அன்வான்ட் எதுனா ஒன்று தான், 1-2 தான் ஏதோ மிஸ் ஆகிருக்கும். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் தான். நீங்கள் வேணால் ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்கள் கொஷின் பேப்பரையும் இந்த 5 மார்க்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் இருக்க 5 மார்க்ஸ் இதில் இருக்கும், சரிங்களா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே நம்ம ஸ்லோவாக போவோம். அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்த கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, டிஸ்கஸ் தி மெயின் காசஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் வேர்ல்ட் வார். நெக்ஸ்ட்டு வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன். அப்புறம் 3rd one வந்து ஹிட்லர் இன் ஜெர்மனி. அப்புறம் 4th one வந்து வேர்ல்டு வார் 2. அதே போல் நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் 1, 2, 3, 4 அதாவது உங்கள் லெசன் வால்யூம் 1லேருந்து வால்யூம் 2 வரைக்கும் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் திரும்ப ஏன் இம்பார்ட்டன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப படிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இம்பார்ட்டன் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய கொஷின்லேருந்து கொஞ்சம் ஒமிட் பண்ணுவீங்க. இம்பார்ட்டன்லேருந்து தயவு செஞ்சு எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதில் இருக்கிற எல்லா கொஷினையும் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து சோசியல் சயின்ஸில் 90+ எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ நான் இப்போ ஸ்லோவாக தான் கொண்டு போகிறேன். அப்படியே இதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா எதுலனா குறித்து வச்சுக்கோங்க புக்கில். ஏன்னா நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் புக்கில் குறித்து வச்சிங்கன்னா எது எது படிச்சிங்க எது எது படிக்கலான்றது தெரியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேப்பரில் இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பேஜ் நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் பிஃபோராக நீங்கள் போகும்போது படித்ததை மட்டும் ரீட் அவுட் பண்ணிட்டு போங்க. படிக்காததை திரும்ப புதுசாக படிக்காதீங்க. படித்ததை மட்டும் நல்லா ரீட் அவுட் பண்ணிட்டு போங்க. அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து 17 big questions இருக்குது, 17 5 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபிலையும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எதுலேயுமே வந்து இதில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணாதீங்க. எல்லாமே ரீட் அவுட் பண்ணுங்கள், எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் எழுதிக்கோங்க, இல்லைனா குறித்து வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு கொஷின் கூட விடாமல் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் படிச்சிருப்பீங்க. அந்த 2 மார்க்ஸ்லேருந்து தான் இந்த 5 மார்க்ஸ் இதுவாகும். அதாவது 2 மார்க்ஸ்லேருந்து தான் 5 மார்க்ஸ் வரும். ஸோ அப்படியே இது பண்ணிக்கோங்க. மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜியாகிரஃபி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ். நான் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக கிளியராக தான் கொடுத்துருக்கேன். கொஷின் எல்லாமே நல்லா இதுவாக தான் இருக்குது. இது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புக்கின் கொஷின்ஸே இதில் நான் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸ். சிவிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இதில் வந்து மொத்தம் 14 5 மார்க்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 14 5 மார்க்ஸையும் நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குன்றவங்க அட்லீஸ்ட் ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதுலையாவது தரவாக ஃபுல்லாக இதுவாக இருங்க. நிறைய பேர் நான் கேட்ட வரைக்கும் எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஜியாகிரஃபி படிச்சிருவேன், சிவிக்ஸ் படிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 11 questions தான் இருக்குது. ஸோ இந்த 11 questionsும் ஒன்று விடாமல் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சோசியலில் நிறைய மார்க் எடுக்கணுன்னா 1 வேர்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மேப்பு, டைம்லைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன், இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து தான் நீங்கள் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.